எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நேற்று ஒரு 0.5% ஏறி இருந்துச்சு நம்ம மார்க்கெட். அதனால் இன்றைக்கி ஒரு டீசெண்டான கேப் அப் தான், 70-80 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்பே ஆயிடுச்சு. மார்க்கெட் கேப் அப் ஆனதுலேருந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன்லேயே தான், அப்சைடே தான் போயிட்டு இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 12 மணிக்கு ஒரு நல்ல ரைஸ் கொடுத்துச்சு, திரும்பி 1 மணிக்கு ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருச்சு. ஸோ 12 to 1 ஒரு சின்ன வாலட்டாலிட்டி இருந்துச்சு. சடனாக கால் சைடில் ஐவி ஸ்பைக் ஆச்சு, பட் வித்தின் 10-20 மினிட்ஸில் திரும்பி ரிவர்ஸ் வந்து எல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அப்படியே கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஃபியூச்சர் 19,840 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு க்ளோசிங் தான். ஸ்பாட்டை பொறுத்த வரையும் 19,780 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னமும் ஒரு 50-60 பாயிண்ட் ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரையும் இன்றைக்கி ஒரு நல்ல க்ளோசிங் தான். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான், நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் பேங்க் நிஃப்டி கேப் அப்பு. பட் நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டியில் மேலே போக முடில. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி, 10th இன்றைக்கி ஃபினான்ஷியல் சர்வீஸ் எக்ஸ்பைரியும் இருந்துச்சு. ஸோ அதுவும் பேங்க் நிஃப்டியை லைட்டாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மார்க்கெட் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இது இங்கேயும் ஒரு சின்ன ஃபால் 1 மணி போல், அதுக்கப்புறம் ரிகவரி ஆகி க்ளோஸ் ஆகிருச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் 43,800 ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்பாட்டை பொறுத்த வரையும் 43,689 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி பாசிட்டிவ் தான், நிஃப்டியும் பாசிட்டிவ் தான். பட் பேங்க் நிஃப்டி நிஃப்டி அளவுக்கு பெரிய பாசிட்டிவ் எதுவும் கிடையாது. பேங்க் நிஃப்டி ரீசெண்டாக நல்லா ஃபால் ஆயிருச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று கன்சாலிடேட் ஆகி இன்றைக்கி கொஞ்சம் ரிகவரி கொடுத்துட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி எங்கே ஆக போகுது அப்படின்னு. மோஸ்ட்லி அப்சைடில் வரும் தான் நினைக்கிறேன், எப்பயுமே நினைக்கிறது அப்சைடு தான். பட் நாளைக்கு அப்சைடில் வரும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்தியா விக்ஸ் லைட்டாக ஒரு பாசிட்டிவ், அது ஒன்றும் பெருசாக கண்டுக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் இன்றைக்கி கால் அன்வைண்டிங்கு. நேற்று ஹெவி கால்ஸ் இருந்துச்சு 19,700-19,800லாம். பட் இன்றைக்கி 19,700-19,750 கால் எல்லாம் அன்வைண்ட் ஆகிடுச்சு. 19,800 நல்ல ஒரு கால் ரைட்டிங் ஒன்றுமோ ஸ்டில் இருக்குது. மார்க்கெட் நடுவில் கொஞ்சம் மேலே போச்சு, பட் ரிவர்ஸ் வந்துட்டனால கால் ரைட்டிங்லாம் அன்வைண்ட் ஆகலை. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுருந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக அன்வைண்ட் ஆயிருப்பாங்க. பட் இன்னமும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டவுன் சைடு புதுசாக புட் ரைட்டிங் நிறைய வந்துருச்சு 19,700. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 19,700 கீழே போதா இல்லை 800 மேலே போதான்றது தான் நாளைக்கு சினாரியோ. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு. இப்போதைக்கு எனக்கு பெருசாக கிளியராக தெரியல, பட் எக்ஸ்பெக்டேஷன் அப்சைடில் தான் போகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்டும் கை கொடுக்கணும். இப்போதைக்கு வரையும் குளோபல் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, நாளைக்கு காலையில் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக புட் ஆப்ஷன் அடிச்சு வச்சிருக்காங்க. 43,700-800, 44,000 எல்லா ஸ்டைக் அடிச்சு வச்சிருக்காங்க. புட் சைடில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 43,500-43,600, 43,700 இருக்குது. பட் 700 ஸ்டேடல்ஸ் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் கால்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்சைடு தான். ஸோ பார்ப்போம். ஏன்னா கண்டினியூஸாக பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிட்டே வந்தது, ஓரளவுக்கு இன்றைக்கி ஸ்டேபிள் ஆகிருக்கு. நேற்று இன்றைக்கும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் மூவ் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்றைக்கி ஃபினான்ஷியல் சர்வீஸ் எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரியை பொறுத்த வரையும் ரொம்பவே பெரிய வாலட்டைலிட்டிலாம் எதுவும் கிடையாது. அந்த 12 மணிக்கு ஒரு சின்ன மூவ் கொடுத்துச்சு, அதில் ஒரு சின்ன வாலட்டைலிட்டி இருந்துச்சு, வேறு எதுவும் பெருசாக எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம பொசிஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம பொசிஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ இங்கே ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எம்டியும் ஒரு 41,000 கிட்ட ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்குது பொசிஷனு. 19,750-850-950 ஓடிஎம் செல்லிங் கூட இன்னும் எதாவது அடிக்கல, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஏதாவது பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி மாதிரி ஒரு 50-60-70 பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் ஓப்பன் ஆகுமான்றதெல்லாம் எனக்கு தெரியல, கீழே போயிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் மேலே வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நாளைக்குன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரேக் இன் 20,000 மேலேயே இருக்குது. ஸோ 20,050 வரையும் இருக்கும் நினைக்கிறேன் பிரேக் வேணும். ஆல்மோஸ்ட் 20,038 வரையும் இருக்குது, 40-38 கிட்ட. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. டவுன் சைடில் போச்சுன்னா 20,000 லாஸ், இப்போதைக்கு 40,000 ப்ராஃபிட்டு. டோட்டலாக இதில் வர வேண்டிய லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த 40,000 கூட 20,000 போட்டால் 60,000. எம்டிஎம் வந்து 40,000 20,000 மைனஸ்க்கே போயிடும். ஸோ அது போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதெல்லாம் ரெடியாக தான் இருக்குது, போச்சுன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இன்கேஸ் அப்சைடில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது நாளைக்கு. நாளைக்கு 800 மேலே 850 க்ளோஸ் ஆனால் ஒரு 80,000-90,000 போவோம்னு நினைக்கிறேன் எம்டிஎம். வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசெண்டாக நாளைக்கு
19,800 மேலேயே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கூட இந்த பொசிஷனை விட்டுருவேன், பார்த்துக்கலாம் ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் நாளைக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்றதை வச்சு தான் நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுவேன். நல்ல ஒரு ப்ராஃபிட் 80,000 மேலே வந்தால் கூட க்ளோஸ் பண்ணிவிடுவேன், பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு எந்த ஒரு கிளாரிட்டியும் எனக்கே கிடையாது, ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கி இன்ட்ராடேயில் பொசிஷன் எடுத்தேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வந்து 0 DT அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் தான் 1 DT தான் போனேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் கால ஃபஸ்ட்டு இந்த பொஷன் டம்மி பொஷன் ஒன்று வச்சுருந்தேன், ஃபின் நிஃப்டி ரேஷியோ. ஸோ அது வந்து வச்சிருந்ததே பை லெக் 2 ரூபா, செல் லெக் 1 ரூபான்ற மாதிரி. ஸோ அது டம்மியாக தான் வச்சுருந்தேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டேங்க அல்ல ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட்டு. ஸோ கால் சைடில் ஃபஸ்ட்டு ரேஷியோ போட்டேன் பேங்க் நிஃப்டியில். ஸோ ரேஷியோ என்னும் போது 300 பை பண்ணிட்டு 900 குவான்டிட்டி செல் அடித்தேன். அதுக்கப்புறம் 300 குவான்டிட்டி ஏற்றி 1:4 மாற்றிட்டேன். போட்டது வந்து 44,000 to 44,300. ஸோ கால் சைடில் 84 ரூபாய்க்கு பை பண்ணிட்டு 30 ரூபா செல் அடித்து வச்சுருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே க்ரெடிட் தான் எடுத்து வச்சுருந்தேன், 10,000 ரூபாய்க்கிட்ட பண க்ரெடிட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதை ஏன் க்ரெடிட் எடுத்தேன் அப்படின்னா, மார்க்கெட் அப்சைடில் வந்துச்சு அப்படின்னா இந்த என்னோடய கால் லெட்டர் பொசிஷனு பெனிஃபிட் ஆகும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு நிஃப்டி மாதிரி புலிஷாகவும் இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பை பண்ணிட்டு செல் அடித்தேன். பட் இருந்தாலும் 1% மேலே தான் ரேஷியோ வச்சுருந்தேன், பக்கத்தில் வச்சு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அதே மாதிரி சைஸிங்கும் கரெக்டாக தான் வச்சுருந்தேன், அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வரல. அதே மாதிரி மார்க்கெட்டு மூவ் ஆகலை, இதில் நம்ம திறமை ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் மூவ் ஆகலை அவ்வளோதான், மார்க்கெட்டு மூவ் ஆயிருந்தால் நம்ம கதறி இருக்க வேண்டியது தான். பட் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருந்தேன், ஏன்னா இது நிஃப்டியில் ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ இந்த ரேஷியோ போட்டிருந்தேன், இந்த ரேஷியோவில் ஒரு 9,000 ரூபா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா 52,000 ரூபாக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி ஃபின் நிஃப்டி, சாரி நிஃப்டி புட் லேட்டர் போட்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை, அதில் ஒரு 15,000 அப்படி இப்படின்னு இந்த வாரம் ஒரு 65,000 மேலே போயிட்டுருக்கு, பார்ப்போம். பட் ஆக்சுவல் நிஃப்டி பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் மட்டும் வந்தது 41,000 ரூபாக்கிட்ட ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. நான் ஒன்றும் பெருசாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த வீக்கு வந்தால் வருது வராகட்டி போகுதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும், ஜஸ்ட்டு மார்க்கெட் கொடுக்குதா இல்லை எடுத்துகிட்டு போதா அப்படின்றது தான் மேட்ரு. நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது, அதில் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. அதே மாதிரி கடைசியாக இந்த சும்மா ஊறுபட்ட மார்ஜின் இருக்குது, 45 லட்சத்துக்கு மேலே மார்ஜின் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி ஒரு 10 லட்சம்னாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 300 குவான்டிட்டி அடித்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது எதுவும் பெரிய ரிஸ்க்லாம் வராது, இப்போ நிறைய குவான்டிட்டி கூட அடிச்சிருக்கலாம், 1,300, 1,400 குவான்டிட்டி அடிக்கிற அளவுக்கு மார்ஜின் இருக்குது. பட் தைரியம் தான் இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது, பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நன்றி, தேங்க்யூ.